வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 7 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது வந்து சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ட்ரை பேனில் வறுத்து எடுத்துருங்க. அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ அதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இதில் மசாலா பொருள் எல்லாம் போட்டு அது பொறிப்பட்டதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். அதை நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கணும். இதுக்கிடையில் நம்ம ஆற வச்ச காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். காஞ்ச மிளகா, சோம்பு, மிளகோட சேர்த்து 2 சின்ன சைஸ் தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் பீசஸை போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம அதை அடுப்பில் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாக தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் தண்ணி ஆட் பண்ணலை. அந்த சிக்கனில் வர தண்ணியிலேயே அது வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த காஞ்ச மிளகா, சோம்பு, மிளகு, தக்காளி அதை அரைச்சதை போட்டுட்டேன். அந்த ஜார்லேயே 1 கிளாஸ் அளவுக்கு கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதில் நான் கசூரி மேத்தி கையில் கசக்கி உள்ளே போட்டுட்டேன். இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.